இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்கை நம்ம பிரிச்சுருவோம் கட்டிங்கில் வந்துட்டு எல்லா எல்லா பாட்டும் வந்து கரெக்டாக இருக்குதா அதாவது நம்ம கை வெட்டியிருப்போம் பேக் தட்டு ஃப்ரண்ட்டு தட்டு ஸ்டிப்பு அதாவது வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணிகள் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதா எதாவது மிஸ் ஆகிருக்குதான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங்கை பிரித்த உடனே நம்ம வந்துட்டு அதை சரி பார்த்துக்கணும் சரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு தைக்கணும் இது வந்து சாதா ப்ளவுஸ்ன்றதால் நம்ம வந்து கையில் வந்து மேக்ஸிமம் ஹெம்மிங் பண்ணால் தான் வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு முக்கால் இன்ச்சிக்கு நம்ம மடிச்சிக்கலாம் மடிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நம்ம அடிச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம போது ஒரு கை இன்னொரு கை நம்ம பொழுது கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம விடணும் எப்படி கவர் தட்டு விட்டோமோ அதே கவர் தட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தைக்கணும் அப்போ தான் வந்துட்டு கை வந்து மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து முக்கால் இன்ச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய தயில் போட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம் சில பேர் வந்து தயில் போடாமலே ஹெம்மிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தைல் போட்டு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி பெரிய தையில போட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம பிரிச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு பேக் தட்டு எடுத்துக்கிறோம் பேக் தட்டில் பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்குறோம் அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம அதே மாதிரி முக்கால் இன்ச்சு நம்ம மடிச்சிக்கிட்டு முக்கால் இன்ச்சில் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம தச்சுக்கலாம் தச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பட்ட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சி மடித்து தச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி தச்சுட்டு டாட் நம்ம வந்து பேக்கில் வந்து டாட் போடணும் அந்த டாட் வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாளில் நாலாக நம்ம வந்து இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நாலாக போட்டுட்டு ரெண்டாக போட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு மாதிரி சென்ட்ரு கணக்கு வந்துடும் நமக்கு சைடு போக நமக்கு சென்ட்ரு கணக்கு வந்துடும் அந்த அடிப்பில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டாட் டாட் போட்டுக்கலாம் அதே மாதிரி கரெக்டாக வந்து க்ராஸாக போடணும் அதுவும் சைஸும் வந்து ரெண்டு டாட்டும் ஒரே ஒரே அளவில் நம்ம போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அதை பார்த்துங்க ரெண்டு ச ரெண்டு டாட்டும் வந்து ஒரே அளவில் அதாவது ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு நம்ம லென்த்தில் டாட் போடுறோன்னு சொன்னால் அதே நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு தான் இருக்கணும் அது கரெக்டாக வந்து பார்த்துங்க ரெண்டாக வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் தட் நம்ம ரெடி பண்ணுறோம் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து மெயின் டாட்டு இந்த டாட் வந்து நம்ம ரெண்டு டபுள் தைலாக கூட போட்டுக்கலாம் இல்லை சின்ன தேலாக வச்சு நம்ம சிங்கிளாக ஒரே ஒரு தைல் கூட போட்டுக்கலாம் நம்ம இது வந்து கொக்கி ஐப்பட்டிவர்களோ அந்த இடத்துல போகிற டாட்டு இது வந்து அக்கல்லேருந்து போடக்கூடிய டாட்டு எல்லா டாட்டும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரே கணக்கில் நம்ம தைக்கணும் எப்படி நம்ம ஒரு தட்டில் ஒரு ரெண்டு தட்டுலேயும் நம்ம ஒரே அளவில் நம்ம டாட் பிடிக்கணும் வந்து ஸ்டிப்புக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கணும் அப்படின்றவங்க பேண்ட் பீஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்குவாங்க ஃபினிஷிங்காக இருக்கணும்னு சொன்னாக்க இந்த மாதிரி நம்ம ஒரே கலரில் நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரே கலரில் நம்ம தைச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் சில பேர் வந்து பேண்ட் பீஸ் இந்த மாதிரி வந்து வேறு கலர்லலாம் எல்லாம் போடுவாங்க அது வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம ப்ளவுஸ் துணி ஒரு மீட்டராக கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படியே நீங்கள் ரொம்ப ஸ்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ஸ்டிப்புக்கு நடுவில் நீங்கள் பேண்ட் பீஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்து டாட்டெல்லாம் மடித்து விட்டு நம்ம இந்த ஸ்டிப்பை ஏற்றணும் இது வந்து எப்படி தைக்கணும் டாட்லாம் வந்து மடித்து வச்சு எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டுருக்குறோம் நீங்கள் ப்ளே லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம ஆஃப் இன்ச் பிடிக்கணும் அதே ஆஃப் இன்ச் தான் நம்ம பிடிக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிப்பை வந்து கவர் கவர் பண்ணி தைக்கிற மெத்தட் இது சில பேர் வந்து ஸ்டிப்பெல்லாம் வந்துட்டு பிசுராகவே தப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கவர் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இதை பாருங்கள் கவர் ஆகிடுச்சு பாருங்கள் கவர் பண்ணி தைக்கிறது மெத்தட் இது சில பேர் வந்து பிளைனாகவே தப்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அந்த மெத்தமாக இது ரொம்ப ஈஸி தான் இது கவர் பண்ணிடலாம் ரெண்டாவது ஈஸியாகவும் இருக்கும் நம்ம மடித்து த அடிச்சு திருப்பும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்ம செட்கா போட்டு நம்ம இந்த மாதிரி அடித்து திருப்பணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மேலே நம்ம ஒரு ஓரத்தயில் போட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம வந்துட்டு அந்த பிசெலாம் நம்ம கட் பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து சைடு மெஷர் பண்ணிக்குவோம் சைடு மெஷர் பண்ணி நம்ம எக்ஸஸாக எவ்வளோ துணி இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு சைடெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கொக்கியை பெட்டிக்கிட்டு அளவுக்கு நம்ம துணி இருக்குன்னு சொல்லி அளவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்க வேண்டி தான் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப கவர் பண்ணி தைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்கா ரெண்டு தட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி நம்ம தைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி இன்னொரு தட்டை நம்ம தைச்சுக்கணும் பிசுரால் நம்ம அப்பப்போ வந்து பார்த்து கட் பண்ணிக்கணும் பிசுரெலாம் விட்டு நம்ம தைச்சிருக்கூடாது சில பேர் வந்து பிசுரை அதிகமாக விட்டு தைப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபினிஷிங்காக வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து பிசுறால் நம்ம கட் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ வந்துட்டு கொக்கிப்பட்டி இந்த மாதிரி மடித்து வச்சு தச்சுக்கலாம் இன்னும் தெளிவான விளக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு இப்போ இது வந்து ஐப்பட்டி இது இந்த ஐப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு தைலலாம் வந்து ரொம்ப ஓரத்தைலாம் நம்ம கரெக்டாக ஓரத்தால் கரெக்டாக போடணும் வளைஞ்சு நெளிஞ்சு போட்டுறக்கூடாது அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் டைலரிங்ல எப்பவுமே வந்துட்டு ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி இது வந்து நம்ம ஃபுல்லாக அடித்து மடித்து தைச்சிக்க போகிறோம் ஐப்பட்டி மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸஸ்ஸாக வந்து வெளியே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இது பண்ணி தைக்கணும் இது வந்து கொக்கி பண்ணுறதால நம்ம பக்கமாக மடித்து தைச்சிக்கணும் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி ஆஃப் இன்ச் நம்ம பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ரெண்டு ஷோல்டரையும் நம்ம ஆஃப் இன்ச் பிடிக்கணும் அதே மாதிரி ரெண்டு தேல் போட்டுங்க ரெண்டு தேல் போட்டு கட்டு கட்டிங்க கை நம்ம ஏற்றும் போது அந்த கவர் தட்டு பார்த்துங்க ஃப்ரண்ட்டு பேக் வந்து கவர் தட்டு பார்த்துட்டு நம்ம தைக்கணும் சில பேர் அப்படியே கவனிக்காமல் ஃப்ரண்ட்டு பேக்கில் பேக்கில் இது ஃப்ரண்ட்லையும் வச்சு நம்ம தைச்சிடுவோம் தச்ச பிறகு தெரியும் அதுக்கப்புறம் தைச்சிட்ட பிறகு எப்பயுமே வந்து பேசிக்காக ஒரு விஷயம் நான் சொன்னாக்கா தச்ச பிறகு அது பிரிச்சுட்டோன்னு சொன்னேன் அது அன்ஃபினிஷிங் ஆகிடும் அதை வந்து கவனத்தில் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி பேக் எப்படின்னு சொல்லி அந்த கவர் தட்டை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி தச்சிக்கணும் அதே மாதிரி நம்ம எப்படி ஆஃப் இன்ச் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சு கரெக்டாக நம்ம தையல் போடணும் அது நேராக நம்ம தையல் போடுறதுக்கு முதல்ல பழகிக்கணும் அதே மாதிரி மார்க் டு மார்க் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி செக் பண்ணி நம்ம தைக்கணும் அப்போ தான் வந்துட்டு சென்டரு சைடு இதெல்லாம் வந்து சென் மார்க்லாம் கரெக்டாக உட்காரதா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம க கரெக்ட் பண்ணிக்கணும் தைச்சிட்ட பிறகு நீங்கள் பிரித்து பிரித்து தச்சிங்கன்னு சொன்னாக்க அந்த துடிய துணியோடைய அந்த ஃபினிஷிங்கை போயிடும் அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு இல்லை முதல்ல ஒரு பெரிய தையல் போட்டுக்கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இடுப்பு அளவு அதாவது ஹிப்லூஸோட வந்து நாலாக நம்ம பிரிச்சுக்கிறோம் முப்பது இன்ச்சு இருக்குன்னு சொன்னாக்கா ஏழு ரேஞ்ச் இந்த மாதிரி கணக்கு பண்ணலாம் அது மாதிரி கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் இது மாதிரி நாலாக பிரித்து வச்சிருன்னு சொன்னாக்கா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஷோல்டர் அந்த கிட்ட நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் மேலே கீழே இருந்துடக்கூடாது அதே மாதிரி மார்க் டு மார்க் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப் அண்ட் டவுன் வந்துருச்சுன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து அக்கள்கிட்ட கடிக்கிற மாதிரி இருக்கும் அக்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அக்கள்கிட்ட சுருக்கம் வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஷோல்டர் வந்து வழிதி வழிகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப் அண்ட் டவுனை தைக்கிறதால மிஸ்டேக் பண்ணுறதால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைக்கணும் மாதிரி சைடில் இந்த மாதிரி பிசரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம எக்ஸஸாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு மூணு தயில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம தயில் போடலாம் தையல் போட்டாக்க அது ஒரு ஃபினிஷிங் இருக்காது அதிகபட்சம் மூணு தயில் போட்டால் போதும் தேவைக்க தேவைப்படுறப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்துட்டு நாலஞ்சு தயில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க நாலஞ்சு தையல் போட்டுருவாங்க அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாக்க ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வரும் ஷோல்டரில் வந்து டைட்னஸ் கொடுக்கும் அதனால் நம்ம வந்துட்டு ஒன்றுக்கு ஒரு மூணு தையல் போட்டால் போதும் தேவைப்படுறப்ப நம்ம பிரிச்சுட்டு கூட நம்ம அப்புறமா கூட தையல் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் முன்னாடி நம்ம போட்டோன்னு சொன்னாக்க அது வந்து ஃபிட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வரும் டைட் கொடுக்கும் அக்கல் டைட் கொடுக்கும் அக்கல் பிடிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இதில் வந்து நமக்கு பா வந்துடும் இப்போ நம்ம வந்துட்டு நெக்குக்காக வேண்டி கிராஸ் பீஸ்லாம் நம்ம ஃபுல் கிராஸ் எடுக்கணும் சாதா கிராஸ் எடுத்தோன்னு சொன்னாக்க அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் கிராஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக் வந்து ஷேப்பாக வந்து அழகாக வந்து நமக்கு வரும் அதனால் நம்ம வந்து ஃபுல் கிராஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு பிசுலலாம் கட் பண்ணிவிட்டு நெக் அடித்து திருப்பும் பொழுது ரொம்ப ரவுண்ட் நெக் வந்து கரெக்டான ஷேப்பில் வரும் நமக்கு இப்போ அதே மாதிரி நம்ம மிதியடை நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆரம்பிக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு கடைசி வரைக்கும் அந்த மிதி இடையே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆஃப் இன்ச் வரைக்கும்லாம் போயிடக்கூடாது ஆஃப் இன்ச்சுலாம் போனீங்கன்னு சொன்னாக்க நெக்கு வந்து திருவிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் கால் இன்ச் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே கால் இன்ச்சில் எண்டு வரைக்கும் நீங்கள் கால் இன்ச்சே வந்துடணும் அது அதிகமாக போயிடக்கூடாது கம்மியாக போயிடக்கூடாது இந்த மாதிரி வந்துட்டு பெண்டு ஷேப் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடுறதால நம்ம வந்து அந்த அடித்து திருப்பும்போது அதை மடித்து வச்சு தைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து கால் இன்ச்சு நம்ம தைச்சோ இல்லைங்களா அதே கால் இன்ச்சு நம்ம மடித்து வச்சு நம்ம தைக்கணும் மடித்து வச்சு போது மேல் தேல் வந்து கரெக்டாக கார்னர் தேல் அதாவது ஓரத்தை நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்லாம் நம்ம போடணும் அப்படி போடும்போது ரொம்ப இழுத்து வச்சு போட்டுறக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி ஓரத்தை நம்ம போட்டுட்டு அந்த பிசரை கட் பண்ணிடலாம் உள்ளே இருக்கிற பிசரை சில பேர் இந்த பிசரை கட் பண்ணாமல் அப்படியே மடித்து வச்சு தைப்பாங்க அதனாலேயும் அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸு அதனால் இந்த மாதிரி பிசரை கட் பண்ணிக்கலாம் அந்த பிசரை கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும் இல்லைன்னா ஒரிஜினல் பீஸ் கட் ஆகிடும் கீழே நமக்கே தெரியாமல் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நம்ம செய்யணும் இப்போ நம்ம அடித்து திருப்பிட்டு மாதிரி இப்போ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி இதில் பெரிய தேயில் போட்டு கூட ஹெம்மிங் பண்ணுவாங்க நமக்கு ஹெம்மிங் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பொடித்தையல் வச்சு இந்த மாதிரி டபுள் தைல் போட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தைல் போடும்போது கூட அந்த பெண்டு ஷேப்லலாம் பார்த்திங்கன்னா என்ன ஷேப் இருக்குது அந்த ஷேப்புக்கு நம்ம வளைச்சு கொடுக்கணும் சில பேர் நேராக வச்சு தைப்பாங்க அந்த மாதிரி நேராக வச்சு தைக்கிறதால நெக் வந்து ரொம்ப ப்ராட் ஆகிடும் அதனால் நம்ம நெக்கு எந்த அளவுக்கு பெண்டு ஷேப் இருக்கோ அதே பெண்டாக நம்ம போது திருப்பி திருப்பி தைச்சு தைக்கணும் மாதிரி ரெண்டாவது காரணத்தேல் அதாவது ஓரத்தேல் போடும்போது பின்னாடி இந்த மாதிரி நம்ம விரல் கொடுத்து டச்சன்னு சொன்னாக்க ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் நெக்கு வந்து ப்ராடாகவும் இருக்கும் சரி நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இது போன்ற நாற்பற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்